வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். உங்களுக்கு ராயல் பாஸ் தேவை, வீடியோ கோர்ஸ்லாம் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2-3 மெசேஜ் வந்துச்சு. சார், என்னோட ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்டை நான் தொலைச்சிட்டேன். ஸோ இப்போ மெயின்ஸ் போகும்போது ப்ரிலிம்ஸோட அந்த ஹால் டிக்கெட்டை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. சார், நான் தொலைச்சிட்டேன், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருமே மிஸ்டேக் விடுறதோ இல்லை எதையாவது தொலைக்கிறதோ சகஜமான விஷயம்தான். பட் உங்களுக்காண்டி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். பிலிம்ஸ் கால் லெட்ரு முக்கியம், மெயின்ஸ்க்கு கொண்டு போகணும்னு அத்தனை தடவை நோட்டிஃபிகேஷன் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ப்ரிப்பரேஷன் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து எப்படியா தொலைக்க மனசுகள் உங்களுக்கு வருது? தயவு செய்து இனி இந்த தவறை பண்ணாதீங்க. இனிமேலாவது இந்த கால் லெட்டரை தொலைக்கிறவங்களாம் கொஞ்சம் திருந்துங்க. நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? சரி, எழுதிட்டோம், நமக்கு பாஸ் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரப்படுத்தி வைக்காம விட்டுருப்பீங்க. மேபி இல்லை, மேபி உங்களை அறியாமையே நீங்கள் தொலைச்சிருக்கலாம். இனிமேல் அப்படி இருக்காதீங்க. பிலிம்ஸோட கால் லெட்டரை மெயின்ஸ்க்கும் கொண்டு போகணுன்னு இப்போ வரப்போகிற எக்ஸாம் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியுது. தயவு செய்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பிலிம்ஸ் கால் லெட்டரை பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ கால் லெட்டரை தொலைச்சிட்டிங்க, இப்போ நான் மெயின்ஸ் இருக்குது சார், நான் பாஸ் ஆகிட்டேன், கால் லெட்டரை தொலைச்சிட்டேன் அப்படின்னா வீட்டில் உட்காந்து பொங்கல் வடை சாப்பிடு இப்படின்னு நமக்கு எரிச்சல் ஆஃப் இந்தியா வரும். பட் நம்ம அதை சொல்லிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஐபிபிஎஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்படி நான் பிலிம்ஸ் கால் லெட்டரை தொலைச்சிட்டேன், மெயின்ஸ் நான் பாஸ் ஆகிருக்கேன், மெயின்ஸ் இப்போ எழுதணும், கால் லெட்டரில் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. பட் நான் இந்த டெலகிராம் மெசேஜஸ்ஸு, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க மெயில் போட்டு ரிப்ளை வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி தேவை. அதாவது நான் பிலிம்ஸ் கால் லெட்டர் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கொடுக்குற எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு நீங்க போனீங்கன்னா மெயின்ஸ்குள்ள நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐபிபிஎஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மெயின்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சாங்க. பட் நீங்க எதுக்கும் ஐபிபிஎஸோட அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கே கால் பண்ணி இப்படி நான் தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க, சரியா? இனிமேல் தொலைக்காதீங்க தம்பிகளா, தங்கைகளா. ஏன்னா இது நம்ம லைஃப். இதையே நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா, ஏன் அந்த பிலிம்ஸ் கால் லெட்ரு எக்ஸாம் முடிச்சு பேக்கில் இருக்கும், போய் வீட்டில் எடுத்து ஃபைலுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏயா? தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. லைஃப்பில் அந்த ஆண்டவன் ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுப்பான். சான்ஸ் கொடுக்குறதே நீயே தட்டி கழிக்கிறியா? தயவு செய்து கால் லெட்டரை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி கால் லெட்டரை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்க்கு கால் பண்ணிக்கோங்க. இனி வர எக்ஸாமுக்கு தொலைக்கக்கூடாது. நான் இப்போ உள்ளதை மட்டும்தான் பேசுகிறேன், ஆர்ஆர்பி பிஓ மட்டும்தான் பேசுகிறேன். இனி வர எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்களோ நல்லா பண்ணலையோ, சரியா, அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. திடீர் பாஸ்காரர்கள் இங்கே நிறைய பேர், அதனால தயவு செய்து ஹால் டிக்கெட்டை தொலைச்சிடாதீங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு சாயந்தரம் சர்ப்ரைஸான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சாயந்தரம் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். பொங்கல் சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்கன்னு சும்மா கலாய்ச்சி அதை கூலாக எடுத்துக்கோங்க. தயவு செய்து தொலைக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய மன கஷ்டம் எனக்கு. என்னடா பிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டாங்களையா? அவன் இந்த வீடியோ பார்க்கும்போது பிலிம்ஸே பாஸ் பண்ணாமல் இருக்கும், அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பாஸ் பண்ணி ஆல் டிக்கெட்டை தொலைச்சிட்டீங்களா அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இனி உங்களுக்கு ரொம்ப ரோல் ஆகுது, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிலிம்ஸ் கால் லெட்டரை தொலைக்காதீங்க. உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.